ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே இந்த சமையலில் 10 நிமிஷத்துக்குள்ளே காய்கறிகள்லாம் இல்லாத நேரத்தில் நல்ல ஹெல்த்தியான ஒரு குழம்பு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்க, பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் கூட இந்த குழம்பை டக்குன்னு செஞ்சிடலாம். நல்லா டேஸ்டியாக மனமளக்கிற இந்த வெந்தய குழம்பு எப்படி செய்யணும்னு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பபிள் பட்டினா ஃப்ரெஸ் பண்ணுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாமல் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், கடுகு ஒரு டீஸ்பூன், ஒரு ஒத்து கருவேப்பிலை. கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுமே ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம். வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வடங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் 20 பூண்டு சேர்த்துக்கிறேன். பாருங்கள் லெஸாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது இதில் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வச்சு நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுக்கலாம். பெரிய வெங்காயம் கண்ணாடி பதம் வச்சு வதங்கி வரும்போது இது கூட 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு தக்காளியை நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்கோம். தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கி வரும்போது இப்போ இது கூட நம்ம மசால் சேமிச்சுக்கலாம். மசால் சேர்த்தும் போது தேன் வந்து லூசுமே வச்சுங்க. ஃபஸ்ட்டு இது கூட பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்றபடி நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மசாலா பொடியில் லோ சேமே நம்ம சேர்த்துக்கலாம். மசால் பொடிகளை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா லெமன் சைஸ் அளவுக்கு புளிக்கரை சேர்த்துட்டேன். அது வச்சுக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கணும். புளிக்கரசில் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி பார்த்திங்கன்னா எண்ணெய் பாருங்கள் தண்ணி பிடிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் இது நம்ம மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வேகணும் இல்லையா, அதனால 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணிக்குவோம். மீடியம் ஃப்ளேமில் பாருங்கள் நல்லா பாயில் பண்ணிட்டேன். பாருங்கள் குழம்பு பார்த்திங்கன்னா வெந்தய குழம்புலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுக்காங்க. மசாலா நல்லா குக்காயி பூண்டு வெங்காயத்தான் பாருங்கள் நல்லா மசாலாலாம் பிடிச்சி எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு நல்லா சூப்பராக இருந்திருக்கு. காய்கறிகள் இல்லாத நேரத்தில் நம்ம டக்குனு இந்த குழம்பு 10 நிமிஷத்தை கூட சூப்பராக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.